சினிமாவே பார்க்காத மக்களும் கூட செம்பருத்தி சீரியல்ல சபானாவுடைய அழகை பார்த்து பார்வதிக்காகவே சீரியல் முன்னாடி தவம் கிடக்குறாங்க. இது போதாது அப்படின்னு இவங்க இணையதளங்கள்லையும் வைரலா பரவிட்டிருக்காங்க. இவங்க சீரியல்ல ரொம்பவுமே பவ்யமா அமைதியோட ஸ்வரூபமா நடிச்சிட்டு இருந்தாலும் செம்ம வாளு மற்றும் கியூட்டான பொண்ணு. இவங்க கூட நடிக்கிற நடிகர்களை ஒரு பாடுபடுத்துறதுல செம்ம கில்லாடியா. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவங்க தான் எல்லாரையுமே அலை வச்சு அராஜகம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க கூட நடிக்கிற நடிகர்கள் தான் அமைதியாக இருப்பாங்களாம். சபானா அந்த அளவுக்கு வாழு பொண்ணா. பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு தனக்கு பிடிச்ச தமிழ் மொழியில் நடிக்கணும் அதுக்காக மும்பையில் இருந்து சென்னை வந்து நடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்களாம். இவங்க சீரியல்களில் கலக்கிட்டு இருந்தாலும் சினிமாவில் நடிக்கிறதே ரொம்பவுமே ஆசையாம். அஜித் மற்றும் விஜய்க்கு தங்கையாக தான் நடிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்காங்களாம். அஜித்தும் இவங்களும் ஒரே கலர், அதனால் ரெண்டு பேருக்கும் சீக்கிரமாக மேட்ச் ஆகிரும். இதனால் நான் அஜித்தோட சகோதரியாக நடிக்கிறதுல ரொம்பவுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, விஜயை இவங்க அண்ணனாக தான் பார்த்துட்ருக்காங்களாம். எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயோட தங்கச்சி நான் தான் அப்படின்ட்டு எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்லுவாங்களாம். சில நேரம் விஜயோட அடுத்த படத்தில் நடிக்க போவதாக சொல்லி அங்கே ஷூட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெறுப்பேற்றுவாங்களாம். இவங்க கூட செம்பருத்தி சீரியலில் வில்லியா வனஜா கேரக்டரில் நடிச்சிட்ருக்கவங்கள இந்த மாதிரி அடிக்கடி குட்டி குட்டி பொய் சொல்லி ஏமாத்தவும் செய்வாங்களாம். விஜயோட டைலாக்ல இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, லைஃப்பில் எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சிருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது, போர் ஆகிரும். அதுவும் சிலருக்கு நம்மளை பிடிக்கலன்னா தான் ஒரு கெத்தாக வாழணும்னு தோணும் அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் இவங்களோட மனசில் அடிக்கடி வந்து வந்து போகுமா. இவங்களுக்கு நண்பர் பட்டாலும் அதிகமாக இருக்கான், அதுங்களும் செம்ம வாழுதான். பூவே பூச்சுடவா சீரியலில் நடிக்கிற ரேஷ்மா, யாரடினி மோகினி சீரியலில் நடிக்கிற சைத்ரா மற்றும் நட்சத்திரா இவங்க எல்லாருமே நெருங்கிய தோழிகள். இணையதளத்தில் இவங்களோட ஃபோட்டோஸ் தான் வைரலாக பரவிட்டுருக்கு. இந்த லாக்டவுன் டைமில் ஃபோட்டோ ஷூட் நடத்தி அதை இணையதளத்தில் அப்லோடு பண்ணியிருக்காங்க. இது இவங்களோட ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக இருக்குது. இப்போ ஷூட்டிங் ஆரம்பித்து இவங்க பிஸியாக இருந்தாலும் அப்பப்போ ஃபோட்டோக்களாக எடுத்து இணையதளத்தை பற்ற வச்சிட்ருக்காங்க. சபானாவுக்கு சிம்புவும் ரொம்பவுமே பிடிக்குமா. சிம்புவுடைய கெத்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவர் மாதிரி கெத்தோடு இருக்க ஆண்களையும் ரொம்ப பிடிக்குமா. சபானா சின்ன வயசாக இருக்கும்போது இவங்க அம்மா கிட்ட பொய் சொல்லி சொல்லி அடியெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். இருந்தாலும் அதையும் கெத்தாக ஒத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு சினிமா பட வாய்ப்புகள் வந்தாலும் இந்த சீரியலில் இவங்க பிஸியாக இருப்பதால் அடுத்ததாக எந்த படத்துக்கும் ஒத்துக்காமல் இருக்காங்க. ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்துட்டு மாதத்தில் 4 நாள் தான் ஃப்ரீ கிடைக்கும், நல்லா தூங்குறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க.